ओम तत्पुरुषाय विद्महे मग्गरदुंडाय धीमहि तन्नो दन्ति प्रचोदय ओम आदित्यायश सोमाय मंगलाय बुधायश गुरु चुक्कर सनिय यक्ष राघव गेदव नमक உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கறது ராகு கேது சிறப்பு பயிற்சி பற்றி. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 2020 ராகு கேது பயிற்சி எந்த மாதிரியான பலாபலன்களை வழங்கியிருக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, மாதுர்ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, வாகனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்திற்கு ராகு பகவான் பயிற்சியாகிறார். 4 இடம் வந்து ரிஷபராசி. அப்போது ரிஷபராசிக்கு பயிற்சியாகக்கூடிய இந்த ராகு பகவான் பொதுவாகவே மற்ற 12 ராசிகளில் வந்து ரிஷபராசிக்கு வரும்பொழுது ராகு பகவானுக்கே ஒரு சந்தோஷ கதி இருக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதியாக இருந்துகிட்ருக்கு. அந்த வகையில் ராகு பகவான் நன்மை கொடுக்கக்கூடிய வல்லமை இருந்துகிட்டு இருந்தாலும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4 இடத்துல இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் கொஞ்சம் சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன அஜீரணம் ஏற்படுறது, சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் கொடுக்கறது, இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். ஒரு காரியத்தை வந்து நம்ம செய்யலாம்னு ஈடுபாடு இருக்கும் பொழுது அப்போ நம்ம அதே காரியத்தை வந்து செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த காரியத்தில் ஈடுபாடு கம்மியாக இருந்துகிட்டு இருக்கும். ஈடுபாட்டோடு செய்ய வேண்டிய, இஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்களை நிர்பந்தத்தோடு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய சூழல் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். 4 இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால அதே மாதிரி மாதுஸ்தானமாக இருக்கிறதுனால அம்மா பிள்ளைகளுக்கிடையே வாக்குவாதம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். என்னதான் அதாவது தாயும் பிள்ளையும் ஒன்று அப்படின்னா கூட வாயும் வயிறும் வேறு அப்படிங்கிற விஷயத்தை புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த 4 இடத்துல ராகு பகவான் இருக்கிறாருங்க. நான் நல்ல அம்மா, நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் கூட நம்ம அம்மா எனக்கு இந்த மாதிரி பண்ணிருச்சு, திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பண்ணிருச்சு அப்படின்னு, அதாவது அம்மாவுக்கு உங்களுக்கு சங்கடம் வருது அப்படின்னா திருமண வகையிலாவது சங்கடத்தை ஏற்படுத்துறது, ஏதாவது வகையில் வந்து அதை எதிர்மறையாக செயல்படுறது, அல்லது அம்மாவை பற்றி வந்து உங்களுக்கு வந்து அதாவது தவறான கருத்துக்கள் ஏற்படுறது, இந்த மாதிரி ஒரு சூழல் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அல்லது அம்மாவுக்கு உடல்நிலை சம்மந்தப்பட்ட வகையில் பாதிப்பு ஏற்படுறது, அல்லது தாயும் பிள்ளையும் பிரிந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுறது, இந்த மாதிரி அமைப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பொறுத்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த பிரிவு வந்து நன்மையானதா உண்மையானதா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த 4 இடத்துல ராகு வாகன ஸ்தானமாக இருக்கிறதுனால வாகன விஷயங்களில் கவனமாக இருந்துட்டு இருக்கணும். அதாவது இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்புகளை கொடுத்துரும். புதிய வாகனம் வாங்கினதுக்கப்புறம் அதில் வந்து கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து உங்களுக்கு நிம்மதி இல்லாத சூழலை ஏற்படுத்தும், அல்லது வாகனத்தில் அடிக்கடி வந்து செலவு ஏற்படக்கூடிய சூழல் கொடுத்துக்கிட்டு இருக்கும், அல்லது வாகனம் வந்து களவு போகக்கூடிய ஆடம்பரமான வாகனத்தை கொடுத்து ரெண்டாவது கெடுக்கிற மாதிரி அந்த வாகனம் திருடு போகக்கூடிய சூழல் வந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான அமைப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்குன்னு கிடைக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் சரி, கடவுள் கொடுக்கக்கூடிய அருளாக இருந்தாலும் சரி, அதை வந்து கண்ணும் கருத்துமாக கவனித்து அதை வந்து பக்குவமாக நீங்கள் வந்து பாதுகாக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் விஷயத்தை இந்த ராகு பகவான் உணர்த்துவார். ராகு பகவான் ரிஷபராசியில் இருக்கிறதுனால பொதுவாகவே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து கண்ணும் கருத்துமாக, அதாவது பெண்களை வந்து கேவலப்படுத்துவது, பெண்மையை வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் வந்து நமக்கு கௌரவத்தை களங்கப்படுத்துவது இந்த மாதிரி இல்லாமல் பெண்மையை உண்மையாக வந்து கவனிக்கக்கூடிய சூழல், பெண்மையை உண்மையாக மதிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த ராகு பகவான் 4 இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத விட கேது பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய, உத்தியோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10 இடத்துல வந்து பயிற்சியாக இருக்கிறார். அற்புதமான சிறப்பு. உத்தியோகமே இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் அமையும். நல்ல உத்தியோகத்தில் இருந்து எனக்கு உத்தியோக இழப்பு ஏற்பட்டுச்சு, அந்த உத்தியோகத்தை வந்து எனக்கு வந்து அந்த கம்பெனி வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நீ அடுத்து இதே மாதிரி நல்ல உத்தியோகம் கிடைக்குமா, உத்தியோகம் கிடைச்சாலும் இந்த மாதிரி உத்தியோகம் கிடைக்குமா அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா. இந்த மாதிரி உத்தியோகம் அல்ல, இதற்கு முன்னாடி நீங்கள் செய்த உத்தியோகத்தை விட கௌரவமான ஒரு அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல உத்தியோகம் நிச்சயமாக கொடுக்கும். ஏன்னா 10 வந்து கேது பகவான் இருக்கார். 10 இடத்துல ஒரு பாவக்கரகமாக இருக்கணுங்கிற சாஸ்திர விதி, அது ஆண்கள் ஜாதத்தில் 10 இடத்துல ஒரு பாவக்கரகம் இருக்கணும். அந்த 10 இடத்துல பாபகிரகம் என்று சொல்லக்கூடிய, ஷாயா கிரகம் என்று சொல்லக்கூடிய, ஷர்பகிரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்ல உத்தியோகம் அமையும். ஒரு சில பேருக்கு உத்தியோகம் இல்லைன்னு வைங்களே கவலைப்பட வேண்டாம், ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் உத்தியோகம் போக வேண்டிய சூழல் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து சொந்தமாக தொழில் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். அப்போ அந்த சொந்த தொழில் அப்படிங்கிறது வந்து உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க. இருந்தாலும் சொந்த தொழில் கடைசி வரைக்கும் நம்ம வேலைக்கு போகலாம், சம்பளம் வாங்கி நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. அப்படி உள்ளவங்களுக்கு கூட வலுக்கட்டாயமாக சொந்த தொழில் அல்லது வியாபாரம் அமைஞ்சு அதில் வந்து வெகுமதியான லாபம், வெகுமானமான ஒரு சூழல் நிச்சயமாக கொடுத்துட்ருக்கோம். உங்களை அவமானப்படுத்தினவங்கள்லாம் உங்களை வந்து பெருமையாக பேசக்கூடிய அளவுக்கு வெகுமானமான வாழ்வை கொடுத்துரும். ஏன்னா 10 இடத்துல பாபக்கரகம் என்று சொல்லக்கூடிய கேது பகவான். அதே மாதிரி கெட்டவங்களை வந்து அழிக்கக்கூடியது, கெட்ட நட்புகளை தானாக விளக்கக்கூடியது, புதிய புதிய பூமி வாங்கக்கூடியது, பெரிய பெரிய ரசாயன தொழிற்சாலை ஆரம்பிக்கக்கூடியது, குறிப்பாக மருத்துவத்துறையில் உள்ளவங்க வந்து புதிய புதிய சாதனையை நிகழ்த்துறது, இந்த மாதிரி வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கும். உடல் ரீதியான வகையில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது சில பேருக்கு வந்து உடம்பு வந்து
அந்த சம அளவில் இல்லாமல் கொஞ்சம் அது வயசுக்கேற்ற மாதிரி உடம்பு இல்லாமல் கொஞ்சம் தாறுமாறாக அதிக குண்டாக இருக்கும் அல்லது அதிக ஒல்லியாக இருக்கும். அப்படி அதிக வந்து உடல் பருமனாக இருந்தாலும் சரி அல்லது வயசுக்கேற்ற அளவுக்கு உடம்பு இல்லாமல் கொஞ்சம் வந்து ஒல்லியாக இருந்தாலும் சரி அந்த இரண்டு அமைப்பில் உள்ளவர்களுக்கு வயதுக்கு தகுந்த வளமான நலமான உடல் அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த கேது பகவான் சிறப்பாக இருக்கார். பத்தாம் இடத்துல கேது பகவானும் நான்காம் இடத்துல ராகு பகவானும் இருக்கிறார் அப்படிங்கிறத விட இரண்டு கிரகங்களும் ஒன்றுக்கு ஒன்று சப்தம பார்வையை பார்க்குது பார்த்தீங்களா. அந்த பார்வையின் மூலமாக வந்து உங்களுக்கு ஏறுக்கு மாறான எதிர்பார்த்ததுக்கு மேலான நன்மைகள் அதிகமாகவே கிடைச்சிட்டு இருக்கும். ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்து மூணு மாதம் அல்லது ஆறு மாதத்துக்குள்ளாகவே அடுத்த நிலைக்கு அடுத்த பதவி கிடைக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அதே உத்தியோகத்தில் அதே கம்பெனியில் அதே நிர்வாகத்தில் வந்து அஞ்சு வருஷம் பத்து வருஷம் உத்தியோகம் பார்த்தவங்களுக்கு கிடைக்காத ஒரு பெருமை ஒரு கௌரவம் உங்களுக்கு ஒரு சில மாதங்களிலே கிடைக்கக்கூடிய அளவுக்கு எதிர்பாராத மேன்மையை கொடுக்கும். சப்தம பார்வையாக பார்க்கக்கூடிய இந்த சர்வ கிரகங்களுடைய அனுகிரகத்தால் இந்த சர்வ கிரகங்கள் பெயர்ச்சியாகக்கூடிய அதே காலகட்டத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானாதிபதி குரு பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால எந்த பக்கம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு உண்மையாக கிடைக்கும். ஒன்று அதே மாதிரி தைரிய வீரியஸ்தானத்தில் வீரியஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால அதாவது பின்னுக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய விஷயங்களை யோசித்து பார்க்காம எந்த விஷயமாக இருந்தாலும் வீரியத்தோடு இறங்கக்கூடிய தைரியத்தோடு அதை வந்து சோதித்து பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். பூமி சம்மந்தப்பட்ட வகையில் லாபங்களும் இருந்துகிட்டு இருக்கும். அதே சமயத்தில் உங்களுடைய கோபங்கள் கூட கோபம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. சினம் இல்லாமல் இருந்தால் தான் பணம் சம்பாதிக்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனால் சினம் இருந்தால் கூட தேவையான பணம் சம்பாதிக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த அங்காரகன் செவ்வாய் பகவான் கொடுத்துட்றாரு. அதே சமயத்தில் ஏழாம் இடத்துல ஏழாம் இடத்துக்கு அதிபதி அதாவது கலஸ்தர ஸ்தானாதிபதி சூரிய பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால நீண்ட நாளாக திருமணம் இல்லாதவங்களுக்கு திருமணம் அமையும். திருமணம் அமையுது அப்படிங்கிறத விட மறுமணம் இல்லாத திருமணம் அமையும். நிறைய பேர் திருமணம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுஜென்மம் எடுத்த மாதிரி பெரிய பெரிய நன்மைகளை அடைய முடியும். பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள் வரும். அதாவது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட அதிர்ஷ்டங்கள் எந்த ஒரு ஆணுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விதிக்கப்பட்டிருக்கதோ அந்த அதிர்ஷ்டம் சிந்தாமல் சிதறாமல் அவருக்கு அமைப்பாக செயல்படுறது எப்பன்னா திருமணத்துக்கு அப்புறம். அந்த மாதிரி நல்ல திருமணம் கிடைக்கக்கூடிய நல்ல வரன் அமையக்கூடிய நல்ல பெண் அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துட்டு இருக்கும். அல்லது ஏற்கனவே திருமணம் ஆனவங்களுக்கு உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் தானாகவே விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். இந்த மாதிரி நன்மைகள் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி சனி பகவானும் இந்த கிரக பெயர்ச்சியாகும் பொழுது ராகுகேது பெயர்ச்சியாகும் பொழுது ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால திறமான திடமான நன்மையை நிரந்தரமான வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்போடு தான் இந்த ராகுகேது பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நம்பலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, 2020 ராகுகேது பெயர்ச்சி பெயர்ச்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் அப்படிங்கிற விஷயத்தை உண்மையோடு எடுத்து சொல்லியிருக்கிறோம். இருந்தாலும் ராசிக்கு மேலே உங்களுடைய ஜாதகத்தில் நீங்கள் பிறந்த லக்னம் ராசி நட்சத்திரம் திதி கரணம் யோகம் நீங்கள் பிறந்த நேரம் அதாவது உங்களுடைய கரு உருவான நேரம் இந்த மாதிரியான விஷயங்களை கணக்கில் எடுத்து உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்தில் வந்து ராசி அம்சம் நவாம்சம் திரேகாணம் பாவகம் சஷ்டியாம்சம் திரிசாம்சம் பாவகம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை வந்து கணக்கெடுக்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உறுதியான யோகங்களையும் அதாவது உண்மையான யோகங்களையும் உண்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக சொல்ல முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பேர்ச்சியில் இது நல்லது நடக்கும்னு சொன்னாங்க எனக்கு நடக்கலை சார் அப்படின்னு சில பேர் வந்து கேள்வி கேட்குறீங்க ஆதங்கப்படுறீங்க அந்த மாதிரி விஷயங்களை நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இருந்தாலும் எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா எந்த பயிற்சியும் நல்ல பயிற்சி தான். எந்த பயிற்சியாக இருந்தாலும் ஒரு சில ராசிக்கு நல்ல பயிற்சியாக தான் அமையுது அப்படிங்கிறது தான் உண்மையான மகிழ்ச்சி. இருந்தாலும் நிறைய பேருக்கு நல்லது இருந்தால் கூட அதாவது ராசிப்படி நல்லது இருந்தால் கூட நமக்கு ஜாதகப்படி உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு நல்லது நடக்கலை அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம உறுதியாக சொல்ல வேண்டியது இருக்குது. அதனால் உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய சுய ஜாதகத்தை பிறந்த ஜாதகத்தை ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கான யோக காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் உங்களுக்கான ராஜயோகம் எப்போ வருது அப்படிங்கிற விஷயத்தை எதிர்மறை இல்லாமல் உறுதியோடு எடுத்து சொல்ல முடியுங்கிற விஷயத்தை உங்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து ஆறுதலாக சொல்லி ஒரு மனுஷனை யாது கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.